வெல்கம் டு 80 டிகிரி குக். இன்றைக்கி நம்ம ட்ராவல் வ்ளாகில் பாப்பிஸ் டஸ்கர் ஹில்ஸ் ஆனைக்கட்டியில் இருக்க ஒரு ரிசார்ட் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து 100 ஃபீட் வழியாக நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் 100 ஃபீட் வழியாக போயிட்டு அவினாஷ்லிங்கம் காலேஜ் டச் பண்ணி நீங்கள் அதோட ரைட்டில் எடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்டில் மருதுமலை ரோட் லிங்க் ஆகும், ரைட்டில் பனிமலை லிங்க் ஆகும். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஆனைக்கட்டி ரோட். அந்த ஸ்ட்ரைட் ரோட் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே உங்களுக்கு வந்து இந்த ஃபுல்லாக க்ரீனரிஸாக மவுண்டைன்ஸ் கவர்டான ஒரு ரோட் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சின்ன தடாகம் 1 கிலோமீட்டர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆனைக்கட்டி ரோடு வந்து எடுத்துருவீங்க. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போயிட்டே இருக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே உங்களுக்கு வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து மார்பிள் ஸ்டைல்ஸ் இட்டாலியன் கிரானைட்ஸ் அந்த மாதிரியான கடைகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி செங்கல் சுளை அதோட ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் உங்களுக்கு ரெண்டு பக்கமே இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா ஒரு மவுண்டெயின், அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ரீனரிஸ் எங்கே பார்த்தீங்கனாலும் பச்சை பசைன்னு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக க்ரீனரிஸ் தான் இருக்கும். ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஹேர்பின் பின் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் வளைஞ்சு 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 போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சேஃபான ஒரு ஜேர்னி தான், உங்களுக்கு பஸ் எல்லாம் அவ்வளோ வராது. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே தான் வந்து ஒரு முருகன் கோயில் கூட ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு முருகர் கோயில் இருக்குது, அணுவாவி முருகன் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நீங்கள் வந்து டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஹேர்பின் பென்ஸில் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ஒரு 2 நர்சரிஸ் கூட இருக்குது, உங்களுக்கு பிளான்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆசிரமங்களும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 குருஸ்தானங்கள் இருக்குது, 2-3 ஆசிரமங்கள் இருக்குது, வாரியர் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் இன்னொரு 2 இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து ஜஸ்ட் வியூ பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு ஃப்ளாரல் ஃபவுண்டேஷன் கூட இருக்குது, பட் அதுக்கு பெர்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அவுட் சைட்லேருந்து பார்க்கலாம். பட் சச் அன் அமேசிங் ஒரு சீனரி. ஸோ சூப்பராக இருக்கும். மேலே ப்ளூ கலர், சுற்றியும் க்ரீன் கலர், நடுவில் நீங்கள் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஹேர்பின் பின். உங்களுக்கு வந்து அவ்வளோ க்ரௌடடாக இருக்காது. ஸோ ரோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃப் டு டேக் யூர் ஜேர்னி டு தி அட்வென்ச்சரஸ் ட்ரிப். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆனைக்கட்டி ரீச் ஆகிடுச்சு. இந்த இடத்துல கண்டிப்பாக செக் போஸ்ட் இருக்குது. இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக உங்கள் வெஹிக்கிளை செக் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி மாஸ்க் போட்டுருங்க, இல்லைனா ஃபைன் போட்டுருவாங்க. நீங்கள் மாஸ்க் போடலை அப்படின்னாலே உங்கள் வண்டியை வந்து நிறுத்திடுவாங்க. ஸோ நம்ம ஆனைக்கட்டி செக் போஸ்ட் தாண்டியாச்சோ, செக் போஸ்ட் தாண்டி லெஃப்ட் எடுத்தோன்னே பார்த்தா ஒரு மாஸ்க் ஒன்று இருக்கும், க்ரீன் கலர் பெயிண்ட்டில் ஒரு மாஸ்க் இருக்கும். அதுலேருந்து திருப்பி ரைட் எடுங்க. எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ரிசார்ட்டுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் ரிசார்ட் யூஸ் பண்ணுற ரோடு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ரோடு வந்து ஒரு சின்ன ரோடு தான், பட் ஆனால் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஆட்டோ, ஜீப்பு, மாடு, கண்ணுக்குட்டி இதை தாண்டி உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் எலஃபெண்ட் பார்க்கலாம். மற்றபடி வந்து தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, அதுக்கப்புறம் வந்து மூங்கில் காடு, அதுக்கப்புறம் வந்து பாக்கு, கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் ஏக்கருக்கு மட்டும் பாக்கு இருக்கும். மற்றபடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மரங்களும் க்ரீனரிஸும் சுற்றியும் மலை காடுகளுமாக தான் இருக்கும். அங்கங்கே வந்து ஃபென்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் நீங்கள் வீடெல்லாம் பார்க்கலாம். வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எப்படின்னா செங்கல் வச்சு கட்டியிருப்பாங்க, செங்கலுக்கு பூச்செல்லாம் பூசியிருக்க மாட்டாங்க, பட்டி பார்த்துருக்க மாட்டாங்க, பெயிண்ட் அடிச்சிருக்க மாட்டாங்க, அழகாலாம் இருக்காது. பட் ஸ்டில் அதெல்லாம் தாண்டி ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-100 வீடு வரைக்கும் தான் அங்கே இருக்குது, அவ்வளோதான் வந்து நான் பார்த்தேன். ஸோ அதை தாண்டி அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்லலாம் குட்டி குட்டி ரோட்ஸ் போகும், அதுக்குள்ளெல்லாம் போனோம்னா ஊருக்குள்ளே நீங்கள் போகலாம். ஸோ வந்து ஓவரால் பார்த்திங்கன்னா இப்படி தான் இந்த லுக் இருக்கும். ரோடு வந்து சேஃப் தான், கம்ப்ளீட் ஆஃப் ரோடுன்னு சொல்ல முடியாது. நம்ம ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரோடு வந்து தார் ரோடு இருக்குது, சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சேஃப் ஜேர்னி டு த ரிசார்ட். கண்டிப்பாக வந்து கோயம்புத்தூருக்கு 42 கிலோமீட்டர்ஸில் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் ஜேர்னியில் ஒரு ரிசார்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ரிசார்ட்டில் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஆல்கஹால் ஃப்ரீ, உங்களுக்கு ஸ்மோக் ஃப்ரீ, அதெல்லாம் விட இந்த பேண்டமிக்கு தேவையான கம்ப்ளீட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. டெம்பரேச்சர்ஸ் எடுக்கிறாங்க, மாஸ்க்கு, எல்லா ஸ்டாஃப்ஸுமே மாஸ்க் வியர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு ஹியூமனிட்டியோட ஒரு சர்வீஸ் ஒன்று வந்து ஒன்று பிச் பண்ணுறாங்க. அது ஒருத்தருக்கு 2 பேர்த்துக்கு இல்லை, அங்கே வந்து 60 பேர் இருந்தால் அந்த 60 பேர்த்துக்கும் அந்த ஒரு சர்வீஸ் வந்து அவங்க டெடிக்கேட்டிவாக கொடுக்குறாங்க. அது வந்து இம்ப்ரெசிவாக இருக்குது. ப்ராப்பர்ட்டியில் வந்து நம்ம போகிறோம்,
தூங்குறோம் சாப்பிட்றோம் அவ்வளோதான். அதை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ப்ராப்பர்ட்டி சேஃபாக இருக்குது, அதெல்லாம் விட ஒரு ஹியூமனிட்டி கன்சர்னோட ரொம்ப அழகாக அவங்களுக்கு வந்திருக்க கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணுறதுலேருந்து சென்ட் ஆஃப் பண்ணுற வரைக்கும் அங்கே இருக்கிற ரிசப்ஷன் பீப்புள் ஆகட்டும், ஃப்ரெண்டஸ் பீப்புள் ஆகட்டும், ரெஸ்டாரண்ட் கைஸ் ஆகட்டும், அதை சர்வ் பண்ணுற அந்த ஒரு பர்சன் ஆகட்டும், செஃப் ஆகட்டும், ஒரு கெஸ்ட்டுக்கு காரை கம்மியாக வேணுமா அதிகமாக வேணுமா, எல்லாமே எண்ட் டு எண்ட் எல்லாமே பார்த்து பார்த்து பர்சனலைஸ் பண்ணி ஒவ்வொன்றுமே பண்ணித்தராங்க. ஸோ இதை நான் சொன்னேன் அந்த பிளான்டேஷன் இது. ஸோ இது டைம் கிடச்சுன்னா நீங்கள் இது பண்ணுங்கள். அதெல்லாம் தாண்டி வின் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 விண்ட்மில் வந்து டாப் ஆஃப் த மவுண்டெயினில் வந்து சுற்றிட்டே இருக்குது. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ரியாலிட்டியில் நீங்கள் நேச்சர் ட்ராவல் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோடய ஃபீல் என்னன்றது கண்டிப்பாக புரியும். கண்டிப்பாக இந்த விலாக், இந்த ட்ராவல் ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் போக போக பார்த்தா ரோடு வந்து குட்டியாக இருக்கும், பட் ஆனால் ரொம்ப சேஃப் தான். உங்களுக்கு பஸ் கண்டிப்பாக வராது, ஆட்டோ இல்லைனா ஜீப் தான், அது ரொம்ப ரேர் தான். இப்போ நான் போயிட்டுருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது 1-2 வெஹிக்கிள் அவ்வளோதான். மற்றபடி முன்னாடி ஆகட்டும் பின்னாடி ஆகட்டும் எனக்கு அவ்வளோ ரஷ்ஷாக ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியில் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுக்கு இந்த பாலம் தாங்க ஒரு மெயின் ஒரு அறிகுறி. இந்த பாலம் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே லெஃப்டில் ஒரு ரோடு, ரைட்டில் ஒரு ரோடு வரும். ரைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஒரு சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. லெஃப்டில் போனீங்கன்னா இப்போ ரிசார்ட்டுக்கு வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு ரிசார்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு 5 kilometers தான். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக போய் பாருங்கள், அது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இப்போ நம்ம ரிசார்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வி ஆர் வெரி க்ளோஸ் பை டு த ரிசார்ட். ஸோ இந்த ரோடு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 kilometers தான், 1 kilometer to 2 kilometers நீங்கள் ப்ராப்பர்ட்டியை வந்து ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ நம்ம இப்போ ப்ராப்பர்ட்டிக்கு ரொம்ப க்ளோஸ் பை வந்தாச்சு. பாருங்கள் நேச்சர் ரொம்ப அழகாக இருக்குது. மேலே வந்து ஒரு ப்ளூஇஷ், அதுக்கப்புறம் சுற்றியும் க்ரீன். நம்ம அந்த ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். வாவ், நம்மளோட ப்ராப்பர்ட்டியை நம்ம ரீச் பண்ணியாச்சு. பாப்பிஸ் டஸ்கர் ஹில்ஸ் அணுக்கட்டி இஸ் வெல்கமிங் அஸ். வாங்க நம்ம இப்போ ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து ப்ரீ புக்கிங் நீங்கள் பண்ணிடணும். 1 week முன்னாடியே நீங்கள் ஃபோனில் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் போய் லாகின் செக்இன் பண்ணும்போது நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ இதுதான் வந்து ரிசப்ஷன் இது. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங், கார் பார்க்கிங்கும் இருக்குது, 2-wheeler பார்க்கிங்கும் இருக்குது. பாருங்கள் ரைட் சைடில் கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ வேலட் பார்க்கிங் இப்போ கிடையாது. ஸோ நீங்கள் தான் போய் பார்க் பண்ணிக்கணும். ஸோ ரிசப்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ விநாயகர் நம்மளை வந்து வரவேற்கிறாரு. ஸோ விநாயகரை சுற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி இருக்கும். இப்போ அது க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு 3 days தண்ணி ரீஃபில் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் ரிசப்ஷன். இங்கே ரிசப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு பேமெண்ட்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு கீ ரூம்ஸ் எல்லாமே வந்து ரெடியாக வச்சுருப்பாங்க, உங்களுக்கு அலோகேட் பண்ணிவிடுவாங்க. இந்த இடத்துல வந்து கோவிட்க்கு வந்து செக்லிஸ்ட் ஃபார்ம் மாதிரி ஒரு 2 கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 4 டிக் மார்க் நீங்கள் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துடணும். ஸோ ரிலேட்டட் டு கோவிட். இதுதாங்க ரெஸ்டாரண்ட். கீழே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ லாபியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு செம சூப்பரான ஒரு நேச்சர் வியூ பாருங்கள். சூப்பராக இருக்குது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் க்ரீன் தான். கண்ணுக்கு நல்ல எக்ஸசைஸும் கூட. ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள், கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம அப்படியே வந்து லாபியை சுற்றி பார்த்துட்டு அப்படியே கீழே போகலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த ரிசார்ட்டில் ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி ஒரு தள்ளுவண்டி இருக்குது. அந்த தள்ளுவண்டியில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அந்த காலத்து 60s 70s 80s 90s சாக்லேட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இளந்த பொடி, இளந்த சூடமிட்டு, அதுக்கப்புறம் அந்த காலத்து பென்சில், அதுக்கப்புறம் குருவி ரொட்டி, அதுக்கப்புறம் கம்பர்கட்டு, கடலை மிட்டாய், அதுக்கப்புறம் நூல், குளுக்கோஸ் மிட்டாய், வச்சுருக்காங்க. இதெல்லாம் விட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நீங்கள் யார்த்தாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த பாக்ஸ் கண்டிப்பாக வாங்கணும். இது வந்து 250 rupees வருது. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஆஃப் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். இதுதான் ப்ராப்பர்ட்டியோட வியூங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு
அந்த தள்ளுவண்டி பார்த்தாச்சு. லெஃப்ட் சைடில் இருக்கிறது அவுட்டோரு, ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டோரு. உங்களுக்கு வந்து அவுட்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸ்கெட் பால் இருக்குது, புல்லி கிரிக்கெட் இருக்குது. இன்டோரில் பார்த்தீங்கன்னா ஃபூஸ்பால், டேபிள் டென்னிஸ், பரமபதம், அதுக்கப்புறம் வந்து கேரம், இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட ரூமு. வாங்க அப்படியே லைட்டாக கீழே போயிட்டு நம்ம ஒரு நேச்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்குள்ளே போகலாம். அப்படியே நம்ம கீழே ஸ்லோப் பண்ணி இறங்கினோம் அப்படின்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் வந்து இந்த பேண்டமிக்னால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, பட் இன்னொரு 1 or 2 months வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இதுதான் ஸ்விம்மிங் பூலோட ஓப்பன் வியூ. இந்த இடத்துல ஒரு ஹால் மாதிரி இருக்குது, இங்கேயும் வந்து நீங்கள் வந்து ஃபேமிலி ஈவெண்ட்ஸ், பிஸ்னஸ் ஈவெண்ட்ஸ் எதுனாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் விட கிட்ஸ் பிளேஸ் இருக்குது, சீசா இருக்குது, ஊஞ்சல் இருக்குது, அசாசா இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நேச்சர் வியூக்கு உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. ஒரு காஃபி இல்லைனா ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு இங்கே வந்து உட்காந்திங்க அப்படின்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சிக் சாட் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது ஒரு சூப்பரான வியூ. வாங்க நம்ம ரூமுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் நமக்கு அலோகேட் பண்ணியிருக்க ரூமு. ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 segments இருக்குது, 1 series, 2 series, 3 series. நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 series room. ஸோ இந்த ரூம் பார்த்திங்கன்னா என்ட்ரு ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டெல்லாம் இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள், ஒரு சீசா சேர் ஒன்று இருக்கும். பெட் வந்து குயின் சைஸ் பெட்டு. அதுக்கப்புறம் வந்து வாஷ்ரூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைல்ஸ் மார்பிள்ஸ்லாம் இல்லை, அந்த காலத்து கருங்கல்ல தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நேச்சுரலிஸ்டிக், அத்தென்டிகேட், அந்த ஒரு ஒரு சூப்பர் ஸ்பிரிட்டட் ரூம் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஹேர் ட்ரையர் எல்லாமே இருக்குங்க. ஒரு லக்ஸுரி என்னென்ன இருக்கோ எல்லாமே இருக்கும். ஷேவிங் கிட் இருக்குது, டென்டல் கிட்டு, சோப்பு, பாடி லோஷன், ஷாம்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாத் டப், ஷவர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட், உங்களுக்கு ஈவன் டவல்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிட்ஸ் இருக்குது, இந்த பேண்டமிக் பயம், பட் அவுட்ஸ்கட்ஸ் போகணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்டில் கொடுத்துருக்காங்க, பவுடர்ஸ், காஃபி பவுடர்ஸ், மில்க் பவுடர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் டிஷ்ஷஸ், சிக்கன், மட்டன் சூப், ஃபிஷ், ஈவன் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அரிசியும் பருப்பு சாதம். காரம் வந்து நீங்கள் சொல்லலாம், எனக்கு இவ்வளோ கம்மி காரம் கொடுங்க, எனக்கு காரமே வேண்டாம், எனக்கு இவ்வளோ காரம் போடுங்க, நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படி வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பரோட்டா அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்று சொல்லணும், லைக் கார்லிக் பராத்தா, அதுக்கப்புறம் வந்து மின்ட் பராத்தாலாம் வந்து டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து சிக்கன் பள்ளிப்பாளையம், அதுக்கப்புறம் மட்டன் உப்பு கறி, அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. யூஸ்வலி வந்து சீசன் டைம்ஸில் வந்து பஃபே இருக்கும், லஞ்சுக்கும் சரி, டின்னருக்கும் சரி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி. பட் நார்மல் சீசன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஃபே இருக்காது, அலங்கார் தான். பட் ஆனால் ரேட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப 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 ரீசனபிளான ரேட்ஸ் தான். நீங்கள் டெஃபினட்டாக உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும். இது வந்து அவுட்டர் சீட்டிங், இது வந்து இன்னர் சீட்டிங். வாங்க பஃபேல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். காஃபி, டீ இருக்குது, கலாக்ஸ் இருக்குது, மில்க் இருக்குது, அதுக்கப்புறம் மிக்ஸ்டு ஜாம், அதுக்கப்புறம் ஆரஞ்ச் ஜாம், அதுக்கப்புறம் வந்து பட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பிரெட் இருக்குது, டோஸ்டரும் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பூரி மசால், அமேசிங் டேஸ்ட்டுங்க பூரி மசால், லைவ் தோசா கவுண்டர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கோதுமை ரவை உப்மா இருக்குது. தோசை கவுண்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சட்னிஸ், 3 விதமான சட்னி இருக்குது, தேங்காய் சட்னி, மல்லி சட்னி அண்டு தக்காளி சட்னி, சாம்பார் இருக்குது, பொங்கல் இருக்குது, உளுந்து வடை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கேசரியும் வச்சுருக்காங்க, இட்லியும் வச்சுருக்காங்க. தோசஸ் பார்த்திங்கன்னா முட்டை ஆம்லெட்டு, தோசை முட்டை தோசை இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க, மசாலா தோஸ்ட், ஆனியன் ரோஸ்ட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாவ் ஸ்டே இன் பாப்பீஸ் டஸ்கஸ் ஹில்ஸ். குட்.